எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வீட்டில் இந்த பொருளை அடிக்கடி மாற்றுங்கள், செல்வம் குறைய இது கூட காரணமாகலாம், ஆனால் இது மாதிரி செய்யணும், தூக்கி போடக்கூடாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வீட்டில் அதிகமாக உபயோகப்படுத்துகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த துடைப்பம். இந்த துடைப்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இந்த ஷாப்பு துடைப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கைப்பிடி வச்சு இருக்கும் அந்த துடைப்பம். அடுத்தது வந்து தென்னந்தொடப்பம் வச்சுருப்பாங்க, பூந்தொடப்பம் வச்சுருப்பாங்க, இல்லை அந்த மூங்கில் அந்த இலை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த தொடப்பம் வச்சுருப்பாங்க. விதம் விதமாக எல்லோரும் தொடப்பம் வச்சுருப்பாங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த தொடப்பத்தை வந்து தேய தேய ரொம்ப தேஞ்சி போன தொடப்பத்தை வச்சு வீடு பெருக்குவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயலாகும். எப்போ அந்த தொடப்பம் வந்து சத்தம் கேட்குது, தரையில் பெருக்கும் போது சத்தம் கேட்குதோ, அது கேட்காத அளவுக்கு, அது கேட்கும்போது அந்த தொடப்பம் தேஞ்சி போச்சுன்னு அர்த்தம். நம்ம அந்த அளவுக்கு அந்த தொடப்பத்தை வந்து மாற்றிடணும். அதுக்காக அடிக்கடி மாற்றணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் வச்சு பெருக்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த தொடப்பம் ரொம்ப தேஞ்சு போகிற அளவுக்கு, ரெண்டாவது தேஞ்சு போன தொடப்பத்தையும் சேர்த்து வைக்கிறது, அந்த சேர்த்தும் வைக்கக்கூடாது. அந்த சேர்த்து வைக்கலாம், இன்னொரு தொடப்பம், ஒரு தொடப்பெல்லாம் இன்னொரு தொடப்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க ஒரு சிலர். படிக்கட் பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம், வெளில பெருக்கிறதுக்கு ஒரு தொடப்பம் அப்படின்னு வச்சுருப்போம். அதனால் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா தொடப்பத்தையும் ஒன்றா போட்டு வைக்கக்கூடாதுன்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி துடைப்பத்தை படுக்க போடக்கூடாது. துடைப்பத்தில் வந்து ஏன் துடைப்பம் வந்து தேய தேய நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுற ஒரு பொருள் அது. துடைப்போன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது வந்து துடைப்பம் வந்து அவ்வளோவும் மல்ல மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம். ஏன்னா வீட்டையே கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வாள். அதனால் அந்த துடைப்பத்தை வந்து நம்ம தேய தேய பெருக்கக்கூடாது. செல்வம் தேய்ந்து போகும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயிலேருந்து விற்கிது அந்த துடைப்பம், அடிக்கடி அந்த துடைப்பத்தை மாற்றி விடுவது நல்லது. தேஞ்சிட்ட பிற்பாடு அந்த துடைப்பத்தை வச்சு பெருக்காதீங்க வீட்டை, ஓகேங்களா. ரெண்டாவது, தூக்கி போடாதீங்கன்னு போட்டிருக்கீங்களே, அப்போ நான் என்னம்மா செய்யட்டும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் உங்களால் உருவ முடியும்னா உருவிடுங்க, மற்றதை போட்டு கொளுத்திடுங்க. ஏன்னா நம்ம உபயோகப்படுத்தின தொடப்பத்தை வேற ஒருவர் எடுத்துகிட்டு போய் உபயோகப்படுத்தக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயலாகும். ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்லுவேங்களா, விளக்கு வச்சு தயிர் கொடுக்காத, விளக்கு வச்சு மோர் கொடுக்காத, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு லக்ஷ்மி அடுத்த வீட்டு போயிடும், இதெல்லாம் வாழ்க்கையில் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்தெல்லாம். பணம் கொடுத்து விளக்கு வச்ச நேரத்தில் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய கணவர்கள் கேட்க மாட்டாங்க, விளக்கு வச்சிருச்சிங்க எடுத்துகிட்டு போவாதீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, விளக்காது இலக்காதுன்னு வாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் வாழ்க்கையில். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு சிலருக்கு இது கொடுக்கும்பொழுது, இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, தேஞ்சு போன தொடப்போம் அதை நம்ம என்ன பண்ண முடியுமோ பிரித்து கூட போட்டுடலாம் குப்பையில், யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு. இல்லைனா வந்து கொளுத்தி போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இடம் இருக்குது உங்கள் வீட்டில், அதை கொளுத்துற அளவுக்கு எங்கள் வீட்டில் இடம் இருக்குமா, அந்த எதிர் பிளாட்டில் சும்மா கிடக்குது இல்லை பக்கத்தில் காலி இடம் இருக்குது அந்த இடத்துல வச்சு கொளுத்துறோன்னா கொளுத்திடலாம், தாராளமாக எந்த ஒரு தவறும் கிடையாது. அதனால் துடுப்பத்தை வந்து அடிக்கடி மாற்றுங்க, ரொம்ப தேயற அளவுக்கு சத்தம் கேட்குற அளவுக்கு வீடை பெருக்காதீங்க. இதெல்லாம் ஒரு வருட்டு வருட்டுன்னு அந்த வானலில் போட்டு சுரண்டுறது, சுரண்டி அந்த சாதத்தை எடுக்கும்போது சாதம் சத்தம் பாத்திரத்தில் சத்தமே கேட்கக்கூடாது. அந்த பாத்திரம் கரண்டி உள்ளே எடுக்கும் போது அந்த கரண்டி மேலேயும் அந்த பாத்திரம் மேலேயும் படாமல் சாதத்தை எடுத்து சாதத்தை பரிமாறணும். இதெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நான் பிள்ளைங்களுக்கு இதை ஒன்று ஒன்றா நான் வீடியோவில் நான் சொல்லிட்டு வரேன். வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.